ഉണ്ടാകും സതമാനം ഭവതിഷതായ പ്രതീന്ദ്രിയ ആയുഷേവേന്ദ്രിയേ പ്രതിതിഷ്ഠതി 10 രൂപ ഇരിക്ക് പെരിയ പണം പെരിയ ദക്ഷിണത ரொம்ப சந்தோஷம் நீங்க வாங்க இப்படி வாங்க தீர்க்காயுஷ்மான் பவா தீர்க்காயுஷ்மான் பவா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் க்ஷேமமா இருங்கோ என்ன 7 ரூபாய் தான் இருக்கு நீங்க பண்ணினதுக்கு அது போறோம் போயிட்டு வாங்க என்ன யாகத்தை நல்லா முடிச்சிட்டேனா ஆமாமா ருத்ராபிஷேக பிரசாதத்தை மகா பெரியவா கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் இது அவ கிட்ட கொடுத்தாதான் இந்த அபிஷேக பலனே நமக்கு கிடைக்கும் பேஷா போயிட்டு வாங்கண்ணா சரிமா போயிட்டு வந்துடுறேன் அப்ப ஈஸ்வரா நான் உன்னோட பரம பக்தன் சின்ன வயசுல இருந்தே பூஜை புனஸ்காரம் மகான்யாச ஸ்ரீருத்ரம்னு ஜபிச்சிருக்கேன் இப்போ எனக்கு 70 வயசு ஆறுது என் உடம்புல எந்த பலமும் கிடையாது ஈஸ்வரா என்னோட கட்டுப்பாட்டுல தான் நடந்தது லோகக்ஷேமத்துக்காக திருவிடை மருதூர்ல இந்த ருத்ராபிஷேகத்தை பண்ணினியா இல்ல பெரியவா 2-3 வருஷமாவே சரியா விளைச்சல் இல்ல வெறும் தரிசாவே கிடந்தது அதான் என்ன காரணம்னு ஜோசியரண்ட கேட்டேன் அவர் சொன்னார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிகளுக்கு மகாஸ்ரீ ருத்ரஜபம் பண்ணு நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு சொன்னார் அப்புறம் தான் பண்ணினேன் பெரியவா அப்ப இது ஆத்மார்த்தத்துக்காகவோ லோகக்ஷேமத்துக்காகவோ நீ இத பண்ணலன்னு தெரியுது இல்ல பெரியவா சரி ருத்ராபிஷேகத்துக்கு வந்த வைதிகள்லாம் யார் யாரு எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு தெரியுமா தெரியும் பெரியவா நீதானே எல்லாம் ஏற்பாடு பண்ணினே ஆமா பெரியவா வெங்கட்ராம சாஸ்திரிகள் திருவடி மருதூர் ராஜகோபால சாஸ்திரிகள் மத்துவகுடி சுந்தர சாஸ்திரிகள் திருமங்கலகுடி அப்புறம் வெங்கடேச கணபாடிகள் தேப்பெருமானல்லூர் ஆஹா ஆமாம் பெரியவா சரியா சொல்லிட்டேன் பேஷ் பேஷ் வெங்கடேச கணபாடிகளையே கூட்டின்னு வந்துட்டியா ரொம்ப நல்ல காரியம் அவர் ஒரு மகா வேத வித்து இப்ப கணபாடிகளுக்கு வயசாயிடுத்து குரல் எழும்புறதுக்கே ரொம்ப சிரமப்படும் ஜபத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாரு ஆமாம் பெரியவா நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் அவர் சரியாவே மந்திரம் சொல்லல வாய மட்டும்தான் அசைச்சிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுது ஏன்டா அவரை கூட்டணும் ஆயிடுது என்ன சொன்ன பணம் இருந்தா எது வேணாலும் பேசலாங்கிற திமுறா தேப்பெருமானல்லூர் வெங்கடேச கணபாடிகளோட யோகிதாம்சம் பத்தி நோக்கு என்ன தெரியும் அந்த வேத வித்தோட கால் தூசி பெறுவியா நீ அவரை பத்தி நீ அப்படி சொல்லலாமா நேத்திக்கு சுவாமிகள் சன்னில என்ன நடந்ததுன்னு இப்ப நான் புரிஞ்சுட்டேன் நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப நீ பதில் சொல்லு நேத்திக்கு ஜப நேரத்துல கணபாடிகள் முடியாம கண்மூடி இருந்த நேரத்துல ஏங்கானோ காசு வாங்கல நீர் ஜபம் பண்ணாம வாயடைச்சு உட்காந்துருக்கீரே அப்படின்னு கத்தினதுண்டா ஆமாம் பெரியவா நீங்க சொன்ன இதே வார்த்தைகளை அந்த கணபாடிகளை பார்த்து சுவாமி சன்னதியில சொன்னது வாஸ்தவம் தான் இரு அந்த ஒரு தப்பு மாத்திரமா நீ பண்ணின எல்லாருக்கும் தட்சிணையா ஒவ்வொரு வைதிகாலுக்கும் எவ்வளவு கொடுத்த தலா 10 ரூபா தட்சிணை கொடுத்தேன் சரியா சொல்லு எல்லா வைதிகாலுக்கும் சமமா 10 ரூபா கொடுத்தியா நோக்கு சொல்ல வெக்கமா இருக்கு நானே சொல்றேன் எல்லாருக்கும் 10 ரூபா கொடுக்கும் போது வெங்கடேச கணபாடிகளுக்கு மட்டும் இவர்தான் சரியா இருந்து சொல்லியே
இவருக்கு எதுக்கு மத்தவா மாதிரி 10 ரூபா கொடுக்கணும்? 7 ரூபா தானே தட்சிணையா கொடுத்த. நீ கொடுத்தது வாங்கிட்டு அப்படியே இடுப்புல மடிச்சுட்டு போயிட்டார். என்ன நான் சொல்றது சரியா? என்ன மன்னிச்சுடுங்க பெரியவா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இதோட முடிச்சுட்டாதான் பரவாயில்லையே. பிராமணாக்கள்லாம் பந்தியில உட்கார்ந்துட்டு இருந்தப்போ நீ சக்கர பொங்கல் பரிமாறின. ஆமா பெரியவா. அப்படி சக்கர பொங்கல் போடுறச்ச பந்தி தர்மத்தோட பரிமாறினதா உன் மனசாட்சி சொல்றதா? நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ சக்கர பொங்கல் போடுறச்ச அது பரம ருசியா இருந்ததால வைதிகால் எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டான். நீயும் நிறைய போட்ட. ஆனா வெங்கடேச கணபாடிகள் வாய் விட்டு நேக்கும் சக்கர பொங்கல் போடுங்கன்னு கேட்டபோது காதுல வாங்கிட்டு அவருக்கு போடாமலே போயிட்டேன். மிராசுதார்வாள் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், கணபாடிகளுக்கு இப்ப 70 வயசாகுது. அவர் 16 வயசுலேருந்து எத்தனையோ சிவக்ஷேத்திரங்களில் ருத்ரஜபம் பண்ணியிருக்கார். ருத்ரம் எப்பவுமே அவரோட நாடி நரம்பு சுவாசத்திலையும் ஓடின்ருக்கு. அப்பேற்பட்ட மகான். அந்த மகான்கிட்ட நீங்கள் நடந்துட்ட விதம் மகா பாவமான விஷயம். நீ பந்திபேதம் பண்ணின காரியம் இருக்கே, அது கணபாடிகள் மனசை ரொம்ப பாதிச்சிடுத்து. அவர் என்ன காரியம் செஞ்சான்னு தெரியுமா நோக்கு? நேத்துக்கு தேப்பெருமாநல்லூருக்கு போகல, மகாலிங்க சுவாமி கோவிலில் சாயங்காலம் அஸ்வமேத பிரதட்சிணம் பண்ணிட்டு நேர மகாலிங்க சுவாமி சந்நிதிக்கு போய் நின்னார். நேக்கு இன்னைக்கு பிக்ஷை வேண்டாம். பெரியவா தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். பெரியவா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. இந்த பிரசாதத்தை பெரியவா வேண்டான்னு சொல்லிடாதே. இருக்கட்டும் இருக்கட்டும், நேக்கு அந்த மகாலிங்க சுவாமியே பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணுவார். நமஸ்காரம் பெரியவா. வணக்கம் பெரியவா, நான் திருவிடைமருதூர் கோயில் அர்ச்சகர். நேத்து ஒரு மிராசுதார் ருத்ராபிஷேகம் பண்ணா, அந்த பிரசாதம் தான் இது. அடலே, அவரே நிக்கிறாரு, இவரே கொண்டு வந்துட்டாரா? அப்ப நான் கிளம்புறேன் பெரியவா. நீங்க எல்லாம் சிவதீட்சை வாங்கிட்டவா, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவ கிட்ட இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க. சரிங்க பெரியவா. பெரியவா நான் பண்ணினது மிகப்பெரிய பாவம், இதுக்கு என்ன பிராயச்சித்தன்னு சொன்னா போதும். இதுக்கு நான் பிராயச்சித்தன்னு சொல்ல முடியாது, அந்த வெங்கடேச கணபாடிகள் தான் சொல்லணும். இந்த பாவி பண்ணின காரியத்துக்கு வெங்கடேச கணபாடிகள் பிராயச்சித்தம் சொல்லுவாரா சுவாமி? உங்களுக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்லுவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.